ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அரிசியை மட்டுமே வச்சு எப்படி பஞ்சு மாதிரி சூப்பராக இட்லி சுடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் 4 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசியாக இருந்தாலும் புழுங்கல் அரிசி வந்து நல்லா குண்டாக இருக்கணும், அப்போ தான் இட்லி வந்து சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்றது கிடையாது. நான் வந்து பல மாதங்களாக இப்படி தான் நான் இட்லிக்கு மாவு ஆட்டிகிட்ருக்கேன். நான் இங்கே வந்து நம்மளுக்கு சிட்டியில் பார்த்தீங்கன்னா, அரிசி புழுங்கல் அரிசி வந்து இந்த மாதிரி தான் கிடைக்குது. இங்கே பாருங்களேன், இவ்வளோ மெலிசாக தான் கிடைக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதை விட சின்ன அரிசியாக கூட இருக்கும். குண்டரிசியெல்லாம் இங்கே சிட்டியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை, கிராமத்தில் வந்து குண்டரிசி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அரிசியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இட்லி சூப்பராக செய்யலாம். அது வந்து சில சின்ன சின்ன ட்ரிக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இட்லியுமே வந்து சூப்பராக வரும். நாளாக வந்து இட்லி வரலையேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இருக்குது. அதே இட்லியில் வந்து அடி வாங்கி மண்டையெல்லாம் உடஞ்ச அளவுக்குலாம் கூட ஆயிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கல் மாதிரி இட்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணதுனால தான் இப்போ வந்து இட்லி செம்ம சூப்பராக வருது. ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு எப்போவுமே ரேஷன் அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய கல், தூசு இதெல்லாமே இருக்கும். ஸோ நல்லா புடைச்சிக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு தாங்க புடைக்க தெரியும். ஸோ யாரும் கலாய்ச்சிடாதீங்க, அரிசி என்னம்மா இப்படி புடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அரிசி வந்து உங்களால் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் புடைச்சிட்டு, நான் அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கையால் ஏதோ முக்கால்வாசி நான் அதை வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அரிசி வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு, அதில் வந்து ஏதாவது தூசு இல்லை நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்கா அப்படின்றத பார்த்து நான் இப்படி பாத்திரத்தில் தள்ளுவேன். எனக்கு வந்து இது ஈஸி இருக்குது, புடைக்கிறதுக்கு எனக்கு தெரியலை. ஸோ இது எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி எடுக்கும்போது இப்படி குமிஞ்சி எடுக்காமல் தலைத்தட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் எடுக்கணும். பச்சரிசி வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். ஸோ பச்சரிசி வந்து நார்மலாகவே நம்மளுக்கு க்ளீனாக தான் வருது, அதையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. உளுந்து பார்த்தீங்கன்னா, எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளருக்கும் 1 கைப்பிடி மட்டும் எக்ஸ்ட்ரா, சரிங்களா? ஸோ உங்களுடைய கைப்பிடிக்கு எவ்வளோ வருதோ அந்தளவு எடுத்துக்கலாம், அது நம்மளுக்கு அதிகமாக ஒன்றும் வராது. ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் உளுந்து எடுத்தால் போதும். இல்லை உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 டம்ளர் மட்டுமே கூட எடுத்துக்கலாம், போதும், ஒன்றும் பண்ணாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த உளுந்தை நீங்கள் கடையில் கேட்டு வாங்கும்போது உளுந்து வந்து நல்லா பொங்கி வரணும். ஸோ அந்த மாதிரி கொடுங்கன்னு வாங்குங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசியை நல்லா கழுவிடலாம். 4-5 முறை கழுவிட்டு இப்படி தட்டு போட்டு நல்லா அந்த தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து அரிசி கீழே விழாமல் இருக்கும், வேஸ்ட்டாக போகாமல். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வடிக்கிறேன். ஸோ அதே மாதிரி அடுத்து நம்மளுடைய உளுந்தையும் நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம். அரிசி உளுந்து இதெல்லாம் வேஸ்ட்டாக போகாமல் பார்த்துக்கோங்க, எந்த ஒரு பொருளுமே. ஸோ இதையும் வந்து 1-3 முறை நான் கழுவுவேன். கழுவிட்டு அந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நல்லா ரெண்டையுமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நல்லா உளுந்து முங்குற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றுங்க. அதே மாதிரி அரிசியிலையுமே, இதில் வந்து நான் வெந்தயம் சேர்க்கலை. நான் எப்போவுமே இட்லிக்கு வெந்தயம் சேர்க்க மாட்டேன். ஸோ ரெண்டையுமே தட்டு போட்டு மூடிட்டு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நைட்டு நான் 8 மணிக்கு ஊற போடுறேன். இதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் 8 மணிக்கு தான் நான் எடுத்து மாவாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த சில் தண்ணியை மட்டும்தான் நாம் வந்து ஆட்டுறதுக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து அதாவது கிரைண்டர் எல்லாத்தையும் கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா உளுந்தை எடுத்து கிரைண்டரில் போடுங்க, தண்ணி இல்லாமல் போடுங்க, சரிங்களா? இது நல்லா ஆடிட்டு இருக்கும்போதே இடையில நாம் இந்த ஐஸ் தண்ணி பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், உளுந்து ஊற வச்ச சில் தண்ணி. ஸோ அதை தான் நம்ம இதுக்கு தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். மொத்தமாக உளுந்தை வந்து 1-25 நிமிஷம் ஆடுனா போதும். நம்மளுக்கு வந்து டைமிங் கூட கணக்கு இல்லை, நல்லா வெண்ணெய் மாதிரி வரணும் அந்த உளுந்து. ஸோ நல்லா இங்கே பார்த்தீங்களா அந்த உளுந்துடைய இது பாருங்கள், நம்ம எவ்வளோண்டு உளுந்து போட்டோம் பட் இப்போ எவ்வளோ உளுந்து அது மாவு கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு இருக்கணும், மாவு இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கணும். இவ்வளவு நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த இது ஊறியிருக்கே எப்படி வருமோ இட்லி அப்படின்லாம் நினைக்காதீங்க. சில பேர் 1/2 மணி நேரம் தான் ஊறணும், 1 மணி நேரம் தான் ஊறணும், இப்படி டைமிங்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மாவு வந்திருக்கு அந்த உளுந்துக்கு.
பட் டைமிங் வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணுறேன், நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இட்லி சூப்பராக வரும், அதே மாதிரி இப்போவுமே செய்யலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எது நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, நம்ம அந்த ஐஸ் வாட்டர் போட்டிருக்கோம், ஸோ வந்து நம்மளுக்கு கிரைண்டர் வந்து சூடாகாது. ஸோ அதை தான் உங்களுக்கு தொட்டு காமிச்சிட்ருக்கேன். அந்த கோடு உங்களுக்கு தெரியுதுங்களா, சில் தண்ணி அப்படியே விலகி வர்றது. ஸோ மாவு வந்து சூடாகாமல் இருக்கணும், கிரைண்டர் சூடாகாமல் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு இட்லியும் வந்து பஞ்சு மாதிரி வரும். ஸோ அதுலேயுமே நான் சில் தண்ணி மட்டும்தான் விட்டு மாவு அரிசி ஆட்டியாச்சு. ஸோ இப்போ அந்த அரிசி பார்த்திங்களா இப்படி நான் தேய்க்கிறேன் பார்த்துங்களேன், ரொம்ப வலுவலுன்னு இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சொர சொரன்னு இருக்கும் அந்த மாவு. ஸோ அந்த மாதிரி மாவு ஆட்டினதுக்கப்புறம் அதில் நான் அரைச்சி வச்ச உளுந்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்து ரெண்டையுமே நல்லா கையாலேயே கலந்து விடுங்க, கரண்டியை வச்சு கலக்கிறது இந்த விஷயம்லாம் பண்ணாதீங்க. எப்போவுமே நம்ம கையை வச்சு நம்ம மாவை வந்து கிளறி விடும்போது தான் அந்த இட்லியும் வந்து சரியான முறையில் புளிச்சு நம்மளுக்கு வந்து அந்த டைமிங்கில் புளிச்சு இட்லியும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரண்டியெல்லாம் வச்சு கிண்டாதீங்க, நம்மளுடைய கையை வச்சே நீங்கள் கிண்டுங்க, கை சுத்தமாக இருந்தால் போதும் சரிங்களா. மாவை நல்லா கிளறி விட்டுருங்க, அரிசியும் அந்த உளுந்தும் வந்து நல்லா கலந்துடணும். கலந்துட்டு இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணியும் ஊற்றிடணும், உப்பும் நம்ம போட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்துடணும் சரிங்களா. அந்த மாவுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், அதை நான் ஊற்றும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நான் மாவை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ மாவுக்கு ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு நீங்கள் ஊற்றினா கூட போதும், அது அப்போ தான் பொங்கி வரும்போது காலையில் மாவு வந்து சட்டியை விட்டு வெளியில் போயிருக்காது சரிங்களா. இது மாதிரி நான் மூணு பாத்திரத்தில் நான் அரைச்சி வச்ச மாவு வந்து கலந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து காலையில் சரிங்களா மாவு சூப்பராக பொங்கி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாவில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இட்லி நல்லா வர்றதுக்கு மேலே அந்த பொங்கி ஆடை மாதிரி கட்டியிருக்கு பாருங்களேன், அதை மட்டும்தான் நம்ம கிண்டி விடணும். அப்படியே நீங்கள் மாவு முழுக்க கிண்டணும் அப்படின்னாலும் ரொம்ப மைல்டாக தான் கிண்டணும். அந்த நுரைச்சி இருக்கு பாருங்கள் புளிச்சு, அது அந்த நுரையோடு நம்ம எடுத்து இட்லி ஊற்றணும், அப்போ தான் இட்லி சூப்பராக வரும். ஸோ நான் இப்போ இட்லி தட்டு எல்லாத்துலேயுமே வந்து எண்ணெய் தடவிடுறேன். எப்போவுமே அடித்தட்டில் நான் மாவு ஊற்ற மாட்டேன். ஸோ இப்படி லேசாக உங்களுக்காக தான் நான் கிண்டி காமிக்கிறேன், சும்மா லேசாக ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே எடுத்து நீங்கள் அந்த நுரையோடு எடுத்து மாவை இட்லி தட்டில் வைங்க. என்னடா பார்க்குறதுக்கு மாவு திக்காக கொழுக்கட்டை மாவு மாதிரி இருக்கே அப்படின்லாம் நினைக்காதீங்க, சூப்பராக வரும் இட்லி. அந்த மாவில் வந்து அந்த புளிச்ச பபுள்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பபுள்ஸோடு நம்ம ஊற்றணும், அப்போ தான் இட்லி வந்து நல்லா லேயர் லேயராக ஸ்பாஞ்சியாக சூப்பராக வரும். ஸோ அடித்தட்டில் நான் எதுக்கு இட்லி ஊற்ற மாட்டேன் அப்படின்னா, குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த தண்ணி கொதிச்சு என்ன ஆகுதுன்னா அடித்தட்டிலையும் சேர்ந்து அந்த இட்லி வந்து ஒரு மாதிரி தண்ணி கோர்த்து ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ நான் அதனாலே இட்லி தட்டில் வந்து அடித்தட்டில் இட்லி ஊற்ற மாட்டேன். ஸோ தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை தூக்கி உள்ளே வைங்க, தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இட்லியை தட்டை வச்சு மூடி போட்டுறாதீங்க. ஸோ இப்போ இந்த இட்லி வந்து கரெக்டாக 10 நிமிஷம் வெந்தால் போதும், டைமிங் பார்த்துக்கோங்க. இது எதுக்காக காட்டுனா, அந்த முட்டை முட்டையாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த நுரைச்ச புளிச்சது. ஸோ இதோடு நம்ம இட்லி ஊற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த பபுள்ஸ் இருக்கிற இடைவெளியில் இடைவெளியில் நம்மளுக்கு இட்லி அந்த அரிசி வந்து பொங்கி கொடுக்கும், அதனால் நம்மளுக்கு வந்து இட்லி சாஃப்டாக வரும். இந்த மாவு ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உண்மையாகவே இட்லி உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த ஃபீல் தெரியுதா இல்லையா, செம்ம சாஃப்டாக இருக்குது இட்லி. இப்படி டச் பண்ணும்போது அப்படியே அமுங்காமல் மேலே எலும்பி வருது பாருங்கள் இட்லி. ஸோ இப்போ இட்லி கொஞ்சம் ஆறட்டும் நம்மளுக்கு, இட்லி எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். இட்லி நம்மளுக்கு எல்லாமே வந்து ஆறணும், ஐ மீன் ஒரு கொஞ்சம் வார்மாக இருக்கணும். ஏன்னா எப்போவுமே எந்த இட்லினாலும் நீங்கள் அந்த சூட்டோடு எடுத்தீங்க இந்த மாதிரி தட்டில் வச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டும், துணி வச்சு சுடுற இட்லினா ஒட்டாது, அதுவும் தண்ணி தெளித்து எடுக்கணும். ஸோ ஸ்பூனை வந்து நான் இப்படி தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நான் அந்த இட்லி எடுக்கிறேன் ஒன்று ஒன்றா, தட்டில் ஒட்டலை பாருங்கள். அதே மாதிரி இட்லி இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக அப்படியே அமுங்க அமுங்க இந்த கேக் மாதிரி அப்படியே மேலே மேலே எலும்பி வருது பாருங்கள் இட்லி. இட்லி இப்போ நான் இது பண்ணி பிரித்து காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் இப்படி அமுக்கும்போது தெரியுதுங்களா அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ தெரியுதா எதுக்கு நம்ம பபுள்ஸோடு இட்லியை ஊற்றுறோன்னு, பபுள்ஸோடு ஊற்றும் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்சியான இட்லி வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த லேயர்லாம் தெரியுது பாருங்கள், அந்த பபுள்ஸுடைய கேப்பெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பபுள்ஸோடு நீங்கள் இட்லி சுட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக வரும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் எடுத்து நீங்கள் சுட்டு பாருங்கள், அரைச்சி பாருங்கள் மாவு சரிங்களா. இப்போ சூப்பராக ஒரு கோவைக்காய் சாம்பார் வச்சு எங்கள் பாப்பாவுக்கு நான் கொடுத்துருக்கேன், அவள் இப்போ எப்படி இருக்குது சொல்லுவாள். எப்படி இருக்குது தங்க குட்டி?
பாப்பாக்கு வந்து இட்லி சூப்பரா பிடிச்சிருக்கு. இதே மாதிரி உங்க வீட்டில் எல்லாருக்குமே இந்த இட்லி ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.